இந்தியா சீனா இடையே நிலையான மற்றும் அமைதியான உறவு நீடிப்பது உலக நன்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க இதழ் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். இரண்டு நாடுகளின் எல்லைப் பகுதியில் மீண்டும் அமைதியை மீட்டெடுக்கவும் நிலைநிறுத்தவும் நிச்சயம் முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு தூதரக ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லைப்பகுதியில் அசாதாரண சூழலை தவிர்க்க அவசர தீர்வு காணப்படும் என பிரதமர் வலியுறுத்தினார். ஹரியானா மாநிலம் மகேந்திரகர் மாவட்டத்தில் பள்ளி பேருந்து விபத்துக்குள்ளானதில் 6 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். பலர் படுகாயமடைந்துள்ளனர். பேருந்து விபத்தில் அப்பாவி குழந்தைகள் பலியாகிய செய்தி நெஞ்சை பதற வைப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்த கொடூரமான இழப்பை தாங்கும் சக்தியை பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு இறைவன் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பேருந்து விபத்தில் குழந்தைகளை இழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பொறியியல் சார்ந்த ஏற்றுமதி, கர்ப்பிணி பெண்களின் சுகாதாரம், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்றுமதி ஆயத்த நிலைக்கான குறியீடுகளின்படி தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். இதேபோல் பொறியியல் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் மொத்த ஏற்றுமதியிலும் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது என்றும், கர்ப்பிணி பெண்கள் பராமரிப்புடன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் 3.31 புள்ளிகளை கொண்டு இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாளை நெல்லை வருகிறார். நெல்லையில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் திருநெல்வேலி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ், காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிடும் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி, தென்காசி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார், சிவகங்கை வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம், கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்த் உள்ளிட்டோரை ஆதரித்து ராகுல்காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பொதுக்கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகளை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வாக்குக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்திற்கு கோவை மக்கள் முற்றுப்புலி வைப்பார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை நேரடியாக சந்திக்கவே தமிழகத்தில் சாலை வழி பேரணிகளில் பிரதமர் உட்பட பாஜக தலைவர்கள் பங்கேற்று வருவதாக கூறியுள்ளார். பாஜக குறித்து தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக போலியான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த தேர்தலுக்கு பின் அது சுக்குநூறாக உடைந்து போகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பிரிவினை சக்திகள் ஒடுக்கப்படுவார்கள் என்று பிரதமர் உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் வளர்ச்சிக்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட சீமான், அடித்தட்டு மக்களின் உணர்வு உரிமை மதிக்கப்படவில்லை என்றும், விவசாயிகளின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க வந்துள்ளார்கள் என்றும், அடித்தட்டு மக்களை அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கோயம்பேடு காய்கறி சந்தை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு வியாபாரிகள் சங்க தலைவர்கள், சிறு வணிகர்கள் ஆகியோரை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இந்த பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பேன் என்றும் அவர்களிடம் தமிழிசை உறுதியளித்தார். தாய்வான் சீனாவோடு இணைவதை யாராலும் தடுக்க முடியாது என சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தாய்வான் முன்னாள் அதிபர் மாங் இங் ஜியோ சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய தாய்வான் முன்னாள் அதிபர், தாய்வான் சுதந்திரம் அடைவதை எதிர்ப்பதாகவும், அந்நாடு சீனாவுடன் இணைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் விமானப்படை ஹமாஸ் மீது நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியேயின் 3 மகன்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதி செய்துள்ளது. மத்திய காசா பகுதியில் தங்கியிருந்த ஹமாஸ் அமைப்பில் முக்கிய பொறுப்பாளர்களான அமீர் ஹனியே, முகமது மற்றும் ஹசீம் ஹனியே ஆகியோர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஷாதி அகதிகள் முகாமில் தங்கியிருந்த இஸ்மாயில் ஹனியேயின் 4 பேர குழந்தைகளும் இதில் கொல்லப்பட்டனர்.